ஒரு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அப்படின்றது எதுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு ஒரு டேட்டா டிராவல் பண்ணி போகிறதுக்கு தான் இந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஒரு சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் போய் நீங்கள் அனுப்பக்கூடிய ஒரு டேட்டா வந்து சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு போய் தேரணும் ஸோ அதுக்கு வாட் டைப் ஆஃப் அட்ரஸ் இஸ் ரிகர்டு ஃபார் ஏ பர்டிகுலர் சோர்ஸ் விச் சென்ச டேட்டா டு ஏ பர்ட்டிகுலர் டெஸ்டினேஷன் ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய டேட்டா வந்து நீங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்டினேஷன் போகிறதுக்கு எந்த மாதிரியான அட்ரஸ் தேவைப்படுது அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த நம்ம சொன்ன இந்த ஃபோர் டைப் ஆஃப் அட்ரஸும் வந்து வெவ்வேறு லேயரில் இருக்குது அது என்னென்ன லேயர்ன்னு அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் லேயரில் போர்ட் அட்ரெஸுன்றது ட்ரான்ஸ்போர்ட் லேயரில் லாஜிக்கல் அட்ரெஸுன்றது நெட்வொர்க் லேயரில் ஃபிசிக்கல் அட்ரஸ்ன்றது டேட்டா லிங்க் லேயரில் ஆஸ் அஸ் ஃபிசிக்கல் லேயர் ரெண்டுலேயும் இருக்கும் இப்போ இந்த ஒவ்வொரு அட்ரெஸும் வந்து எந்த மாதிரியான ஃபார்மட்டில் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க அசு அப்ளிகேஷன் லேயரில் இருக்கிறது நமக்கு ஸ்பெசிஃபிக் அட்ரஸ்ஸு ட்ரான்ஸ்போர்ட் லேயரில் இருக்குது போர்ட் அட்ரஸ்ஸு ஸோ போர்ட் அட்ரஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் ஃபார்மில் இருக்கும் அதை தான் வந்து ரெட்டில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க ஜீரோலேருந்து ஒன் ஜீரோ டூ த்ரீ அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட்டு நெட்ஒர்க் லேயில் இருக்கிறதா உங்களுக்கு லாஜிக்கல் அட்ரஸ் இல்லைனா ஐபி வாங்க அது எப்படி இருக்கும்னா ஒரு டெசிமல் ஃபார்மில் இருக்கும் அதுதான் தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஒரு க்ரீனில் ஒன் நைன்டி டூ பாயிண்ட் ஒன் Next எயிட் பாயிண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு டேட்டா லிங்க் ஃபிசிக்கல் லேயர்லேயும் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா Physical address அதோட இன்னொரு பேர் என்னென்னா மேக் அட்ரஸ் மீடியா அசஸ் கண்ட்ரோல் அட்ரெஸ்ன்னு பேர் இது எப்படி இருக்குன்னா ஆல்ஃபா நியூமரிக் ஃபார்மேட்டில் இருக்கும் அதான் ஆல்ஃபாபெட்டும் இருக்கும் நியூமரிக்கலும் இருக்கும் ஒவ்வொரு டூ டிஜிட் ஒவ்வொரு ரெண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டூ டிஜிட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமிகாலனில் செப்பரேட் ஆகிருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் தான் உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்கும் இப்போ இந்த ஒவ்வொரு அட்ரஸும் வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத இங்கே டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ப்ராசஸ்டு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நமக்கு போர்ட் அட்ரஸும் ஒரு ஹாஸ்ட் டு ஹாஸ்ட் கம்யூனிகேஷனுக்கு நமக்கு வந்து லாஜிக்கல் அட்ரஸும் நோட் டு நோட் கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு நமக்கு ஃபிசிக்கல் அட்ரஸும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ப்ராசஸ் டு ப்ராசஸ் அப்படின்றத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் வந்து ஒரு இன்டர்நெட் பேங்கிங்கு ஒரு வெப்சைட்டு ஒரு இமெயில் சர்வர் இந்த மாதிரி மூணு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் சிபி வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கோட கனெக்ட் ஆகிருக்கு இன்டர்நெட்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ நீங்கள் இன்டர்நெட்லேருந்து ரிசீவ் பண்ணுற டேட்டா வந்து எந் நீங்கள் எல்லாமே கலந்த மாதிரி தான் வரும் அது என்ன பண்ணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் தகுந்த மாதிரி அது கொண்டு வந்து சேர்த்தணும் அந்த கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு யூஸ் ஆகிறது தான் என்னென்னா போர்ட் அட்ரெஸ்ஸுன்னு பேர் ஸோ எல்லா நெட்ஒர்க்லேருந்து உங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்தது வந்து பிரித்து ஒவ்வொரு நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் பிரித்து கொடுக்கறது தான் என்னென்னா இந்த போர்ட் அட்ரஸோட வேலை ஓகேவா அதனால தான் இது என்னன்னுவாங்கன்னா ப்ராசஸ் டு ப்ராசஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் அட்ரஸ் லாஜிக்கல் அட்ரஸை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம்னா வி ஹாஸ்ட் டு ஹாஸ்ட் ஹாஸ்ட் டு ஹாஸ்ட்டுனா ஃப்ரம் ஒன் கம்ப்யூட்டர் டு த அனதர் கம்ப்யூட்டர் இப்போ நீங்கள் ஒரு நெட்ஒர்க் அதாவது ஒரு லேபில் ஒரு டென் சிஸ்டம் இருக்குது அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு சிஸ்டமெலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆல் த டென் சிஸ்டம்ஸ் ஆர் கனெக்டட் வித் சேம் நெட் ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு சிஸ்டமில் உங்களோட வெப்சைட் அசஸ் இருக்கீங்க இப்போ நெட்ஒர்க்கோட வேலை என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சிஸ்டமில் அசஸ் பண்ணுறதுனால அந்த கொண்டு வரக்கூடிய எல்லாத்தையும் வந்து எங்கே கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு சிஸ்டமில் தான் கொடுக்கணும் ஸோ மற்ற சிஸ்டமில் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா அங்கே யாருமே அந்த மற்ற சிஸ்டமில் யூஸ் பண்ணலை ஸோ அந்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த சிஸ்டமில் உட்காந்துருக்கீங்கன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு அட்ரஸ் தேவைப்படுது ஸோ அதுதான் அந்த என்ன அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் லாஜிக்கல் அட்ரஸ் ஸோ நீங்கள் நெட்ஒர்க் வந்து எந்த சிஸ்டமில் இவர் அசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற அட்ரஸ் தான் என்னென்னா லாஜிக்கல் அட்ரெஸ் அப்படின்றது ನೆಕ್ಸ್ಟ್ ವರ್ಷ ಪಾತೀನ நெட்ஒர்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் ட்ராவல்ஸ் இன் மெனி நோட்ஸ் வெவ்வேறு நோட்ஸ் ட்ராவல் பண்ணி தான் நீங்கள் ஒரு ஃபாரின்லேருந்து ஒருத்தர் மெசேஜ் அமிச்சானா அது ஸ்ட்ரைட்டாக வராது இட் ட்ராவல்ஸ் இன் ஸோ மெனி ரூட்ஸ் ஓகேவா ஸோ அந்த ஒவ்வொரு ரூட்டும் அது ட்ராவல் பண்ணி வரத்துக்கு ஒரு அட்ரஸ் தேவைப்படுது அதுதான் நோட் டு நோட் கம்யூனிகேஷன் அப்படின்வாங்க அந்த ஒவ்வொரு நோடு எந்த வழியாக அந்த ஒவ்வொரு நோடு ட்ராவல் பண்ணி வருதோ அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சின்ன சின்ன அட்ரஸ் தேவைப்படுது அந்த அட்ரஸ் தான் என்னென்னா ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னு பேர் ஓகேவா அந்த ஃபிசிக்கல் அட்ரஸ் விச் இன் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் லேயர் அஸ் விச் லைஸ் இன் டேட்டா லிங்க் லேயர் அண்ட் ஃபிசிக்கல் லேயர் இது ரெண்டுலேயும் தான் வந்து என்னென்னா இந்த ஃபிசிக்கல் அட்ரஸ் விச் இஸ் யூஸ்டு ஃபார் யுவர் நோட் டு நோட் கம்யூனிகேஷன் அப்படின்றது ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி வரத்துக்கு யூஸ் ஆகிறது தான் என்னென்னா உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் அட்ரஸ் ஸோ ப்ராசஸ் டு ப்ராசஸ்க்கு போர்ட் அட்ரஸ் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் ட்ராவல் ஆகிறதுக்கு லாஜிக்கல் அட்ரஸ் அண்ட் ஒவ்வொரு நோடுக்கு மத்தியில் ட்ராவல் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கல் அட்ரெஸ் தேவைப்படுது இப்போ இந்த ஒவ்வொரு அட்ரஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் ஆல் அப்ளிகேஷன் ஹாவ் யூசர் ஃப்ரெண்ட்லி அட்ரஸ் தட் அட்ரஸ் இஸ் டிசைன் ஃபார் தட் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் ஒன்லி ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஆப்புக்கும் வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி அட்ரஸ் இருக்கும் அப்படின்றாங்க அந்த அந்த அட்ரஸ் வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகணும் அப்படின்றாங்க அது என்ன யூசர் ஃப்ரெண்ட்லி அட்ரஸ் அப்படின்னா இப்போ அப்ளிகேஷன் லேயர் அப்படின்றது என்னென்னா நமக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது ஓகேவா ஸோ நமக்கு என்னென்னா ஹியூமனுக்கு புரியிற மாதிரி இருக்கணும் அந்த அட்ரெஸ்ஸுன்றது வந்து ஹியூமனுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் லைக் டபிள்யூ டாட் அவங்க யூஸ் பண்ணுற ஒரு லெட்டர் ஃபார்மெட்டில் இருக்கணும் ஓகேவா ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஆல்ஃபா நியூமரிக்கெல்லாம் இருந்தால் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது ஓகேவா ஸோ அதனால் தான் அது என்ன மாதிரி இருக்கணும் அந்த ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் எப்படி இருக்கணும்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றாங்க லைக் இமெயில் ஐடி இமெயில் ஐடி அதோடய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் அட்ரஸ் இன்னொன்று வந்து இமெயில் அட்ரஸ் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹியூமனுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இங்கே பாருங்கள் இமெயில் அட்ரஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அட் சிம்பிளோட உங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க டபுள்யூ டபிள்யூ டாட் எம்ஹெச் டாட் காம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து என்னென்னா யூனிவர்சல் ரிசர்ஸ்குள்ள கேட்டார் அப்படின்னு யூஆர்எல் அட்ரஸ் யூஆர்எல் அட்ரஸ்னா ஆல் ஓவர் த வேர்ல்ட் வில் ஹாவ் வில் யூஸ் த சேம் அட்ரஸ் அதுதான் யூஆர்எல் யூனிவர்சல் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அட்ரஸ் ஓகேவா அந்த அந்த ரிசோர்ஸ்லேருந்து தான் எல்லாருமே அசஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் அது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து அது வேர்ல்டு வைட் வெப் அப்படின்றது ஓகேவா ஸோ அந்த அட்ரஸும் இமெயில் அட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விச் மீன்ஸ் த ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் அப்படின்றது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது போர்ட் அட்ரஸ் போர்ட் அட்ரெஸ்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயரில் இருக்கிறது ஸோ அதை பற்றி தான் இங்கே சொல்லிருக்காங்க மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் ரன் மல்டிப்புள் ப்ராசஸ் சைமன்டேனியஸ்லி ஈச் ப்ராசஸ் நீட் செப்பரேட் அட்ரஸ் நோன் அஸ் போர்ட் அட்ரஸ் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து ரேம் ஸ்பீடு அதிகமாக இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் பல ப்ராசஸை நம்மளால் ரன் பண்ண முடியும் லைக்கு ஸோ மெனி வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எஃப்டிபி லோக்கல் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி நிறையா நம்ம பிரிண்டர் கம்யூனிகேஷன் எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ ஓகேவா ஸோ இந்த மாதிரி மல்டிப்புள் இது வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி மல்டிப்புள் இதுக்கு தேவை போது நமக்கு என்னென்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து பிரித்து கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா ஒரு இண்டிவிஜுவல் ப்ராசஸ் அட்ரஸ் தேவை அந்த ப்ராசஸ் அட்ரஸோட பேர் தான் என்னென்னா போர்ட் அட்ரஸ் அப்படின்னு பேர் இல்லைன்னா அது பேர் என்னன்னா போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க போர்ட் அட்ரஸ் ஆர் போர்ட் நம்பர் அப்படின்னு So long. It is a part of addressing information used to identify the sender's receiver.

இப்போ ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு லெட்ரு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அந்த வீட்டோட அட்ரஸ்க்கு வந்துடுது ஸோ அந்த லெட்ரு யாருக்கு வருது அப்படின்றத முடிவு பண்ணுறது என்னென்னா அந்த லெட்ரு மேலே இருக்கிற அந்த பேர் ஓகேவா இந்த யாருக்கு அப்பாவுக்கு வந்திருக்கா அம்மாவுக்கு வந்திருக்கா அப்படின்னு அந்த பேரை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம் அந்த மாதிரி தான் இந்த போர்ட் அட்ரெஸ்ஸுன்றது வந்து வீட்டுக்கு கரெக்டாக வந்தால் உங்கள் கம்ப்யூட்டருக்கு கரெக்டாக வந்தாலும் எந்த ப்ராசஸ்க்கு வந்திருக்குன்றத முடிவு பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா இந்த போர்ட் அட்ரஸ் நமக்கு தேவை இந்த போர்ட் அட்ரஸ் இஸ் எ சிக்ஸ்டீன் பிட் அட்ரஸ் ரெப்ரஸன்ட் பை டெசிமல் நம்பர்ஸ் ஓகேவா ஸோ இந்த போர்ட் அட்ரஸ்ன்றது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு டெசிமல் நம்பர்ஸ்கிற ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா செவன்ஸ் ஃபிஃப்டி த்ரீ அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட் அட்ரஸோட ஒரு ஃபார்மெட் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒரு ட்ராவல் போது ஒரு டேட்டா கம்யூனிகேஷன் நடக்கும் போது ஒரு ட்ரா ஒரு டேட்டா வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் போகும்போது ஃபிசிக்கல் அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஆனால் லாஜிக்கல் அட்ரெஸும் போர்ட் அட்ரஸும் சேஞ்சே ஆகாது இட் இஸ் எ ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் அதாவது வில் ரிமைன் ஆஸ் இட் இஸ் அப்படின்னு அது எப்படி ஃபிக்ஸ் ஆச்சோ அதே மாதிரி தான் இருக்கும் அது சேஞ்சே ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அட்ரஸ் இட் இஸ் த யூனிவர்சல் அட்ரெஸ்ஸிங் சிஸ்டம் தட் எவ்ரி சிங்கிள் ஹாஸ்ட் வில் பி ரிகனைஸ் இண்டிவிஜுவலி ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஃபிசிக்கல் நெட்வொர்க் அப்படி ஸோ இது என்னென்னா யூனிவர்சல் அட்ரெஸிங் சிஸ்டம் லாஜிக்கல் அட்ரஸ்ன்றது ஐபி அட்ரஸ்ஸு ஸோ எவ்ரி கம்ப்யூட்டர் வில் ஹாவ் திஸ் ஐபி அட்ரஸ் ஸோ இது என்னென்னா ஒரு யூனிவர்சல் அட் அட் யூனிவர்சல் அட்ரெஸிங் சிஸ்டம் ஏன்னா எவ்ரி ஆல் த நெட்வொர்க்ஸ் ஆர் கனெக்டட் வித் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஓகேவா ஸோ அதனால் என்ன இப்படி இந்த லாஜிக்கல் எப்ரி அட்ரஸ் எப்படி இருக்குன்னா யூனிக்காக இருக்கணும் ஓகேவா ஓ ஒரே அட்ரஸ் வந்து ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடாது ஓகேவா எல்லாமே வந்து செப்ரேட்டாக அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி யூனிக்காக இருக்கணும் அப்படின் சொல்லாங்க த லாஜிக்கல் அட்ரஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஐபி அட்ரஸ் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அட்ரஸ் ஓகேவா இந்த லாஜிக்கல் அட்ரஸோட இன்னொரு பேர் என்னென்னா இன்டர்நெட் ப்ரோட்டக்கால் அட்ரஸ் இன்டர்நெட் இஸ் எ பேக்ட் சுவிச் நெட்ஒர்க் வேர் பேக்கெட் ஸ்டார்ட் ஃப்ரம் சோர்ஸ் டு ஹாஸ்ட் பாசஸ் த்ரூ மெனி ஃபிசிக்கல் நெட்ஒர்க்ஸ் அண்ட் ஃபைனலி ரீச்சஸ் தி டெஸ்டினேஷன் ஆர்ஸ் ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்ப்யூட்டர் அதாவது நெட்ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே இது வந்து ஒரு பேக்கடு சுவிட்சு நெட்வொர்க் அப்படின்றாங்க அதாவது நீங்கள் அனுப்பக்கூடிய டேட்டாலாம் வந்து பேக்கெட்ஸாக மாற்றப்பட்டு அது ட்ராவல் பண்ணி வரும் அப்படின்னு அது பல வ வழியாக ட்ராவல் பண்ணி ஒரு சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு வந்து சேரும் ஸோ அந்த மாதிரி வரத்துக்கு அது கரெக்டாக வந்து சேர்கிறதுக்கு அதுக்கு என்ன தேவைன்னா இந்த ஐபி அட்ரஸ் தேவை ஓகேவா ஏன்னா எல்லா பேக்கெட்ஸும் வந்து ஒவ்வொரு பேக்கெட்டும் ஒவ்வொரு வழியாக ட்ராவல் பண்ணி வரலாம் ஸோ அதனால் எல்லா பேக்கெட்ஸும் காமனாக ஒரு இடத்துக்கு வந்து சேர்கிறதுக்கு அதுக்கு என்ன தேவைன்னா திஸ் ஐபி அட்ரஸ் ஆர் திஸ் லாஜிக்கல் அட்ரஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டர் வரத்துக்கு தேவை இந்த லாஜிக்கல் அட்ரஸ் அப்படின்றாங்க அதுதான் இங்கே நெக்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்க த டெஸ்டினேஷன் லாஜிக்கல் அட்ரஸ் மேட்சஸ் தி லாஜிக்கல் அட்ரஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் பர்டிகுலர் கம்ப்யூட்டர் ஸோ அந்த லாஜிக்கல் அட்ரஸ்ன்றது அந்த கம்ப்யூட்டருக்கு கரெக்டாக இருந்தால் தான் எல்லா பேக்கெட்ஸும் அந்த கம்ப்யூட்டர் இன்கேஸ் ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா அது வந்து சேராது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஐபி அட்ரஸை யார் இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்ட் அண்ட் த ரவுட்டர்ஸ் ஆர் ஃபர்தர் ரிகக்னைஸ்ட் பை திஸ் ஐபி அட்ரஸ் ஸோ ஹாஸ்ட் அப்படின்னா என்ன நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ரவுட்டரையோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஐபி அட்ரஸ் வந்து தேவைப்படும் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் அட்ரஸ் யூஸ்ட் ஆன் த இன்டர்நெட் இஸ் கரண்ட்லி எஸ் தேர்ட்டி டூ பிட் அட்ரஸ் ஸோ அட் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணுறது என்னன்னா தேர்ட்டி டூ பிட் அட்ரஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா அதோட ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க ஐபி ஃபோர் இன் டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு ஸோ அதை வந்து ஒன் தேர்ட்டி டூ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் இந்த மாதிரி ஒரு ஃபார்மட்டில் தான் உங்களுடைய லாஜிக்கல் அட்ரஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஆனால் லாஜிக்கல் அட்ரெஸ்ன்றது ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா மாறவே மாறாது அதாவது அது ஒரு யூனிக் அட்ரஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து சேம் அட்ரஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் அட்ரஸ் விச் இஸ் யூஸ்ட் இன் டேட்டா லிங்க் லேயர் அண்ட் உங்களுடைய ஃபிசிக்கல் லேயர் ரெண்டுலேயுமே வந்து இந்த ஃபிசிக்கல் அட்ரஸ் தான் யூஸ் ஆகும் அப்படின்றது அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த லிங்க் அட்ரஸ் ஆர் மேக் அட்ரஸ் இதோட இன்னொரு பேர் என்னன்னிங்கன்னா லிங்க் அட்ரஸ் இல்லைன்னா மேக் அட்ரஸ் மேக்கோட வந்து பார்த்தீங்கன்னா மீடியாசஸ் கண்ட்ரோல் அட்ரெஸ் அப்படின்றது

இட்ஸ் ஃபர்தர் இன்க்ளூட் இன்சைட் த ஃப்ரேம் விச் இஸ் யூட்டிலைஸ்ட் பை த டேட்டா லிங்க் லேயர் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் என்னென்னா ட்ரான்ஸ்போர்ட் லேயரில் நீங்கள் அனுப்பக்கூடிய டேட்டா வந்து செக்மெண்ட்ஸாக பிரியும் அடுத்தது நெட்ஒர்க் லேயரில் பேக்கெட்ஸாக பிரியும் பேக்கெட்ஸ் வந்து டேட்டா லிங்க் லேயரில் ஃப்ரேம்ஸாக பிரியும் அப்படின்னு சொன்னேன் ஸோ இப்போ வந்து பேக்கெட்ஸ் வரும்போது ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் லாஜிக்கல் அட்ரஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகுது செக்மெண்ட்ஸாக பிரிக்கும் போது போர்ட் அட்ரஸ் ஃபிக்ஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்டாக பிரிக்கும் போது லாஜிக்கல் அட்ரஸ் ஃபிக்ஸ் ஆகுது அந்த ச அந்த பேக்கெட்டை வந்து நீங்கள் வந்து இதாக பிரிக்கும் போது வி வில் ஹாவ் திஸ் ஃபிசிக்கல் அட்ரஸ் ஓகேவா ஒவ்வொரு ஃப்ரேமாக பிரிக்கும் போது நமக்கு என்ன தேவைன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த இதுக்கு ஃப்ரேம்ஸ்க்கும் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்கும் த பேக்கெட் த்ரூ த சோர்ஸ் ட்ரூ த டெஸ்டினேஷன் ஹாஸ் மூவ்ஸ் அக்ராஸ் தி physical networks. ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய பேக்கெட்லாம் வந்து physical network வழியாக மூவ் வரும் அப்படின்றாங்க the size and format of any physical address vary depending upon nature of the network so நீங்கள் எந்த மாதிரியான network யூஸ் பண்ணுறிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோடய ஃபிசிக்கல் வந்து மாறி இருக்கும் அப்படின்றாங்க தான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு வராங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிசிக்கல் அட்ரஸ் வந்து சேஞ்சபிள் ஏன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய பேக்கெட் வந்து இன்கேஸ் ஒரு ஒரு ட்ராக் வந்து பிஸியாக இருக்குதுன்னு ஒன்று அது வேறு ட்ராக் எடுத்து போகுது அப்படின்னும் போது என்ன ஆயிடும்னா ஃபிசிக்கல் அட்ரஸ் சேஞ்ச் ஆயிரும் ஆனால் உங்களுடைய லாஜிக்கல் அட்ரஸும் போர்ட் அட்ரஸும் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும் அது மாறவே மாறாது அப்படின்றத இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் எது டிசைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஈத்தர்நெட் லேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு தான் வந்து இந்த ஃபிசிக்கல் அட்ரஸை வந்து டே ஒரு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் அட்ரஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்சிடர் ஆஃப் ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர் ஒரு ஆல்ஃபா நியூமரிக்கட் ஃபார்மாக இருக்கும் விச் இஸ் செப்பரேட்டட் பை செமிகாலன் ஓகேவா ஒரு செமிகாலனில் செப்ரேட் ஆன மாதிரி இருக்கும் ஸோ இதோட நம்மளுக்கு இந்த அட்ரஸிங் வந்து முடியுது ஸோ அட்ரஸிங் ஓஎஸ்ஐ மாடலோட அட்ரஸிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே நமக்கு நாலு டைப் ஆஃப் அட்ரஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் விச் இஸ் நத்திங் பட் யூவர் இமெயில் அட்ரஸ் ஆர் யுவர் வெப்சைட் அட்ரஸ் அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் அப்படின்னு பேர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போர்ட் அட்ரஸ் அப்படின்னு பேர் அந்த போர்ட் அட்ரெஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விச் இஸ் யூஸ்டு ஃபார் டு செலக்ட் தி ப்ராசஸ் ஓகேவா எந்த மாதிரியான ப்ராசஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் போர்ட் அட்ரெஸ் இருக்கும் அப்படின்றது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் செலக்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிற அட்ரஸ் தான் வந்து என்னன்னா ஐபி அட்ரஸ் அப்படின்னு பேர் ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த வெப்சைட்டோ நீங்கள் அசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா ஐபி அட்ரஸ் தேவை ஓகேவா அது வந்து அதோட இன்னொரு பேர் என்னென்னா இட் இஸ் லாஜிக்கல் அட்ரஸ் விச் இஸ் கிரியேட்டட் இன் த நெட் லேயர் அப்படின்றது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் லேயர்லேயும் டேட்டா லிங்க் லேயர்லேயும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அட்ரஸ் தான் வந்து என்னென்னா ஃபிசிக்கல் அட்ரஸ் மேக் அட்ரஸ் அப்படின்றது ஸோ அது வந்து லிங்க் அட்ரஸ்ஸுன்னு சொல்லுவாங்க விச் இஸ் யூஸ்டு டு செலக்ட் த நோடு கம்யூனிகேஷன் ஒவ்வொரு நோடு கம்யூனிகேஷனுக்கும் இந்த அட்ரஸ் வச்சு தான் உங்களுக்கு ட்ராவல் ஆகி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபோர் டைப் ஆஃப் அட்ரஸ் தான் நம்ம இப்போ பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மோடம் மோடம்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் மோடம் இஸ் எ டிவைஸ் தட் எனேபிள்ஸ் எ கம்ப்யூட்டர் டு சென்ட் ஆர் ரிசீவ் அ டேட்டா ஓவர் டெலிஃபோன் லைன் ஆர் கேபிள் லைன்ஸ் டெலிஃபோன் லைன்ஸ் ஆர் கேபிள் லைன்ஸ் த டேட்டா ஸ்டோர்டு ஆன் த கம்ப்யூட்டர் இஸ் அ டிஜிட்டல் வேர் ஆஸ் டெலிஃபோன் லைன் ஆர் கேபிள் ஒயர் கேன் டிரான்ஸ்மிட் ஒன்லி அனலாக் டேட்டா த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த மோடம் இஸ் கன்வெர்ட் அ டிஜிட்டல் சிக்னல் டு அனலாக் சிக்னல் அண்ட் வைஸ் வர்சா அப்படின்னு

இந்த மோடமோட மெயின் ஃபங்க்ஷனே என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது டிஜிட்டல் டேட்டா ஆனால் உங்களுக்கு யூஸ் பண்ணுற அந்த லேனில் அந்த லைனில் போகிறது வந்து ஒரு அனலாக் டேட்டா ஸோ இந்த மோடம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்குற டிஜிட்டல் டேட்டாவை அனலாக் டேட்டாவாக மாற்றி நீங்கள் அனுப்பு அந்த கேபிளில் அனுப்பிவிடும் அதே நேரத்தில் ரிசீவர் சைடு பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணோன்னா வரக்கூடிய அனலா வரக்கூடிய அனலாக் டேட்டாவை திரும்பி டிஜிட்டல் டேட்டாவாக மாற்றி ரிசீவர் கம்ப்யூட்டர் கொடுக்கும் ஸோ இந்த மோடமோட வே மெயினான வேலை பார்த்திங்கன்னா அனலாக டிஜிட்டலாக மாற்றுறது டிஜிட்டலாக அனலாக மாற்றுறது இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் வேலையை இது பண்ணும் ஸோ மோடம் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டூ டிவைசஸ் ஏன் அந்த பேர் மோடம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டூ டிவைஸ்னால் மாடுலேட்டர் அண்ட் டி மாடுலேட்டர் ஸோ மாடுலேட்டரில் இருக்க மாடு டி மாடுலேட்டரில் இருக்க டெம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்தி தான் மோடம் அப்படின்னு கூப்பிட்றாங்க ஓகேவா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க மாடுலேட்டர் டி மாடுலேட்டர் அப்படின்னு ஸோ இதுதான் வந்து மோடம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த மாடுலேட்டர் கன்வெர்ட்ஸ் டிஜிட்டல் டேட்டா இன்ட்டு அனலாக் டேட்டா மாடுலேட்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் டேட்டாவை ஒரு அனலாக் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணுறது இப்போ சென்டர் சைடில் இருக்கிறது தான் வந்து மாடுலேட்டர் அது ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய டிஜிட்டல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா அனலாக் சிக்னல்ஸாக மாற்றி அது கேபிளில் அமுச்சு விடும் அதே ரிசீவர் சைடில் இருக்கிறது தான் உங்களுக்கு மாடுலேட்டர் வரும் ஏன்னா கேபிளில் வரக்கூடிய அனலாக் டேட்டாலாம் இந்த மோடம் என்ன பண்ணுன்னா டிஜிட்டல் டேட்டாவாக மாற்றி அது ரிசீவர் சைடு கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும் ஸோ அதனால தான் இது மாடுலேட்டர் வேலையும் பண்ணும் அதே நேரத்தில் இது அது ரிசீவர்ட் சைடில் மாடுலேட்டர் வேலையும் பண்ணும் ஒரு மோடம்ன்றது ரெண்டு வேலையும் பண்ணுறதுனால தான் அது வந்து என்னென்னா மாடுலேட்டர் அஸ் வெல் அஸ் டிமாடுலேட்டர் ரெண்டு ஃபங்க்ஷனும் பண்ணுறதுனால தான் அது பேர் மோடம் அப்படின்னு வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மோடமோட டைப்ஸ் பார்க்குறோம் இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த ஹிஸ்டரி ஓகேவா ஒரு அதோட இயர் ஆஃப் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது நமக்கு டைலப் மோடமு நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது டிஎஸ்எல் மோடம் அட் ப்ரெசென்ட் மேக்ஸிமம் எல்லாம் டிஎஸ்எல் மோடம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபியூச்சர் அண்டு மேக்சிமம் இப்போ மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லலாம் மேக்சிமம் வந்துருச்சு இட் இஸ் நத்திங் பட் கேபிள் மோடம் அப்படின்றது ஸோ இந்த இப்போ நம்ம கேபிள் மோடம்னா என்ன டிஎஸ்எல் அண்ட் டைலப் மோடம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசஸ் த கேபிள் தட் கனெக்டட் டு ஏ கேபிள் பாக்ஸ் இது வந்து என்னென்னிங்கன்னா ஒரு கேபிள் கனெக்ஷன் மூலிமா உங்களுக்கு நெட்ஒர்க் கிடச்சிதுன்னா அது பேர் கேபிள் மோடம்னு பேர் ஒரு டெலிஃபோன் லைன் மூலிமா உங்களுக்கு நெட் இன்டர்நெட் கிடச்சிதுன்னா அதுதான் வந்து டிஎஸ்எல் ஆர் டைலப் மோடம் அப்படின்னு பேர் ஓகேவா ஸோ ஒரு கேபிளில் ட கேபிள் மூலிமா கிடைக்கிறது தான் வந்து என்னென்னா கேபிள் மோடம் அப்படின்னு பேர் ஒரு டெலிஃபோன் லைன் மூலயமா கிடைக்கிறது டயலப் மோடம் ஆர் டிஎஸ்எல் மோடம் அப்படின்னு பேர் இப்போ லேட்டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வி வில் பி கோயிங் இன் டு த ஃபைபர் ஆப்டிக் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு சிஸ்டமில் போகிறோம் ஸோ இந்த ஃபைபர் ஆப்டிக் டெக்னாலஜி நமக்கு வரும் போது என்ன தேவை என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோடமே தேவைப்படாது அப்படின்றாங்க ஒரு ஃபைபர் ஆப்டிக் டெக்னாலஜியில் உங்களுக்கு இன்வெர்ட் இன்டர்நெட் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா மோடமே தேவைப்படாது அப்படின்றது தான் இங்கே ப்ராக்கெட்டில் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஒவ்வொரு மோடத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டயலப் மோடம் ஸோ டயலப் சர்வீசஸ் யூஸ் த சேம் லைன் ஃபார் இன்டர்நெட் அண்ட் டெலிஃபோன் டைலப் மோடம்ன்றது ஓல்டு மெத்தடு ஸோ அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கும் டெலிஃபோன் லைனுக்கும் ஒரே கேபிளாக யூஸ் பண்ணுது ஒன் டாஸ்க் கேன் டேக்ஸ் பிளேஸ் எய்தர் டு ரன் இன்டர்நெட் ஆர் டாக் ஆன் த ட டெலிஃபோன் ஸோ இது வந்து ஒரே கேபிள் வந்து டெலிஃபோனுக்கும் நமக்கு நெட் இன்டர்நெட்டுக்கும் யூஸ் ஆகிறதுனால ஒரு டாஸ்க்கு தான் ரன் ஆகும் இப்போ நீங்கள் கேஸ் இன்டர்நெட் யூஸ் பண்ணிங்கன்னா டெலிஃபோன் யூஸ் பண்ண முடியாது டெலஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது ஸோ ஏதோ ஒரு ப்ராசஸ் தான் உங்களுக்கு ரன் ஆகும் அப்படின்றாங்க ஸோ அது எப்படி நடக்கும் ஒரு ப்ராசஸ் இந்த டைலப் மோடமோட கனெக்ஷன் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகும்னு இன் இன்கேஸ் வந்து நீங்கள் இப்போ டெலிஃபோன் லைன் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு இன்டர்நெட் வேணும்னா என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ கிளைண்ட் கம்ப்யூட்டர் மூடம் டயல்ஸ் த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஃபோன் நம்பர் ஓ நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபோன் எடுத்த அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு இப்போ நீங்கள் ஏர்டெல்லோ ஜியோவோ ஒரு ஒரு பிஎஸ்என்எல் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா டயல் பண்ணணும் டயல் பண்ணிவிட்டு உங்களுடைய account நம்பரை வந்து உங்களுக்கு enter பண்ணணும் அப்போ என்ன பண்ணுன்னா உங்களை இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணுன்னா உங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணும் எதுக்கு செக் பண்ணுன்னா நீங்கள் தான் அதை பண்ணுறீங்களா அப்படின்னு அத்தென்டிகேஷன் அஸ்வெல் அஸ் ஆத்தரைசேஷன் அத்தென்டிகேஷன்னா அது கரெக்டான ஆள் தான் பண்ணுறாங்களா அப்படின்னு அதை செக் பண்ணும் ஏன்னா அதுக்கு ஒரு யூனிக் கோடு ஒவ்வொரு யூஸருக்கும் ஒரு யூனிக் கோடை கொடுத்துருக்கோம் அதை டய அதை வந்து கேட்கும் ஓகேவா அதை கேட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து அத்தன்டிக்கேஷன் அப்படின்றது ஸோ இவர் தான் அங்கே கேட்குறாங்க அப்படின்ற கன்ஃபர்மேஷன் மாதிரி அது கன்ஃபார்ம் பண்ணிங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆத்தரைசேஷன் தான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கணும் ஓகேவா நீங்கள் பணம் கட்டி எல்லாமே க ஃபுல்ஃபில்லாக வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும் ஸோ ஒரு அத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷனுக்கு பார்த்து ப்ராசஸ் தான் வந்து இந்த வேரிஃபிகேஷன் ஆஃப் யூசர்ஸ் அக்கௌண்ட் பை த ஐஎஸ்பி நீங்கள் டயல் பண்ணோன்னே இந்த அத்தன்டிக்கேஷனும் ஆத்தரைசேஷனும் ப்ராசஸும் நடக்கும் இது ரெண்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகி உங்களுக்கு நெட்ஒர்க் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுற டெலிஃபோன் லைன்லேயே நமக்கு என்ன கிடைக்குன்னா நெட் வர ஆரம்பிக்கும் இப்போ என்னன்னா திரும்பியும் நீங்கள் வந்து அந்த இதை வந்து ஹோல்டு பண்ணுறதுனையும் அதாவது நீங்கள் வைக்கிறதுனையும் உங்களுக்கு இன்டர்நெட் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும் இல்லை நீங்கள் வந்து எப்போ அதை நீங்கள் ஷட் டவுன் பண்ணுறீங்களோ அப்போ இன்டர்நெட் க்ளோஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் டெலிஃபோன் ஒர்க் ஆகும் அது வரைக்கும் வந்து டெலிஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது உங்களுக்கு இன்டர்நெட் மட்டும்தான் ஒர்க் இருக்கும் இது வந்து ஒரு ஓல்டு டெக்னாலஜி ஓகேவா இதை வந்து நாங்கள் காலேஜ் படிக்கிற டைமில் இந்த மாதிரி டெக்கலஜியால் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் ஓகேவா ஸோ இந்த ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இதோட ஸ்பீடு ஓகேவா இதோட ஸ்பீடு லிமிட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் கேபிபிஎஸ்லேருந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் கேபிபிஎஸ் ஸ்பீடு தான் இருக்கும் இதோட ஸ்பீடு ஸோ இந்த டைலப் மோடமோட டயக்ராம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அனலாக் டேட்டா வந்து டெலிஃபோனில் இருக்குது பாருங்கள் இருந்து மோடம் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு அன்லாக் டேட்டா தான் உங்களுக்கு சைன் வேவ் மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மோடம் வந்து உங்களுக்கு டிஜிட்டலாக மாற்றிடுது அதனால் ஸ்கொயர்வேவாக ஜீரோஸ் அன் ஒன்ஸுனால் உங்களுக்கு ஸ்கொயர் ஸ்கொயர்வேவாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ இங்கே யூஸ் தான் இந்த டயலாக் மோடம் விச் கன்வெர்ட்ஸ் அன்லாக் டேட்டா இன்டு ஏ டி டிஜிட்டல் டேட்டா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எ இதர் நெட்டு யூஸ் ஆகும் இல்லைன்னா டெலிஃபோன் லைன் யூஸ் ஆகும் அதுதான் இதோட பெரிய இது ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விலை ரொம்ப கம்மி ஓகேவா அந்த டைமில் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ஆனால் இதை இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ஏன்னா டெலிஃபோன் லைன்லேருந்து ஒரு ஜஸ்ட்டு அதே கேப் டெலிஃபோன் லைன்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த கேபிள் எடுத்து நம்ம டைரெக்டாக நம்மளுடைய சிஸ்டம் இதில் கனெக்ட் பண்ணிடுவோம் அப்போல்லாம் ஸோ இதோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி சர்வீசஸ் அவைலபிள் எ எனிவேர் ஓகேவா எவ்ரிவேர் அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா இங்கெல்லாம் டெலிஃபோன் லைன் இருக்கோ அங்கெல்லாம் இந்த டேவலப் மோடம் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஈ சிம்பிள் டு யூஸ் ஈஸியாக எல்லாராலேயும் யூஸ் பண்ண முடியும் அப்புறம் செக்யூர்டு சர்வீஸ் ஏன்னா எல்லாமே வந்து அத்தன்டிக்கேஷன் ஆத்தரைசேஷனோட யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஒரு செக்யூர்டு சர்வீஸாக இருந்தது இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ஸ்பீடு ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் நெட் நெட் அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஓப்பன் ஆகிறதுக்கு மூவிஸு பா இதெல்லாம் வந்து அசஸ்ஸே பண்ணவே முடியாது இந்த டெவலப் மோடமில் ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா டிபெண்ட் ஆன் த ஃபோன் லைன் யூஆர் கனெக்டு உங்களோடய குவாலிட்டி ஆஃப் ஃபோன் லைனை வச்சு உங்களோடய ஸ்பீடும் இருக்கும் ஓகேவா இப்போ கேஸ் பழைய லைன் மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து இன்னும் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி அப்புறம் இதோட மெயின் டிராபேக்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி அதாவது ஒரு டெலிஃபோன் கால் பண்ணாலும் யூசர் அண்ட் அனதர் யூசருக்கு வந்து எப்படி கேட்குன்னா பிஸி பிஸினே வந்துட்டு இருக்கும் அன்டில் யூர் ஷட் டவுன் அந்த நெட்டை வந்து நீங்கள் ஷட் டவுன் பண்ணுறது இனியும் உங்களுக்கு வந்து பிஸி பிஸி அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு அவங்க டிசைன் பண்ணுறது தான் என்னென்னா இந்த டிஎஸ்எல் மோடம் அப்படின்றது அதோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் மோடம் அப்படின்றது ஸோ இதோட மெயின் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரிலேஸ் ஆன் ரெ ரெசிடென்சியல் டெலிஃபோன் லைன்ஸ் டு ப்ரொவைட் இன்டர்நெட் அசஸ் இது வந்து டெலிஃபோன் லைனில் தான் அசஸ் பண்ணுது இதோட அட்வான்டேஜ் இதோட ஏன் இந்த டிஎஸ்எல்லோட ஸ்பெசிஃபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் அண்ட் இன்டர்நெட் டேட்டா கேன் ஃப்ளோ ஓவர் த சேம் டெலிஃபோன் லைன் அட் சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணலான்னா டெலிஃபோன் ஆஸ் வெல் அஸ் இன்டர்நெட் வந்து ஒரே நேரத்தில் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க டிஎஸ்என்எல் இதோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்என்எல் இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஆன் சர்வீஸ் நீங்கள் வந்து டெவலப் மோட மாதிரி நீங்கள் யாருக்கும் எந்த ஃபோனும் பண்ண வேணாம் ஓகேவா இது என்னென்னா ஆல்வேஸ் கனெக்டடில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் சார்ஜ் வரும் இதோட ஃபாஸ்ட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெவலப் மோட மோட ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதோட சர்வீஸ் ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் எம்பிபிஎஸ்லாம் அது கேபிபிஎஸ் ஸ்பீடில் பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா ஃபைவ் எம்பிபிஎஸ்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் ஸ்பீடு வரைக்கும் இது அசஸபிள் பண்ணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பிளிட்டர் வச்சுட்டாங்க ஸோ இந்த ஸ்ப்ளிட்டர் இருக்கிறனால நமக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டிஎஸ்எல் ஸ்பிளிட்டர்னு பேர் இந்த டிஎஸ்என்எல் ஸ்ப்ளிட்டர் என்ன பண்ணுனா டெலிஃபோன் லைன் அஸ் வெல் அஸ் உங்களுடைய மோடம் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்குது ஸோ இந்த ஸ்ப்ளிட்டரில் நமக்கு என்னென்னா உங்களுக்கு டெலிஃபோனில் வந்து செப்பரேட்டாக கால் வந்துட்டு இருக்கும் டெலிஃபோன் வந்து எந்த வகையிலையும் இந்த எந்த விதம் பிரச்சனையும் வராது அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த டிஎஸ்என்எல் மோடம் வந்து பார்த்திங்கன்னா அனலாக் டேட்டாவை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய சிஸ்டமும் கொடுத்துட்ருக்கும் ஓகேவா ஸோ அதுதான் இந்த டிஎஸ்என்எல் மோடமோட ஒரு அட்வான்டேஜஸ் ஸோ இந்த அட்வான்டேஜஸ் தான் இங்கே சொல்லியிருக்காங்க இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் டெலிஃபோன் லைன்ஸ் கனெக்ஷன் ஓப்பன் ரெண்டுமே வந்து அட் ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அட் டைமில் ரெண்டையுமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க இதுவும் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் டெலிஃபோன் லைன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து வீ கேன் யூஸ் திஸ் டிஎஸ்என்எல் மோடம் அண்ட் வீ கேன் அசஸ் த இன்டர்நெட் இன்டர்நெட்டை வந்து நம்மளால் அசஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து டெவலப் மோட மாதிரி நமக்கு தேவையானப்போ கிடையாது ஆல்வேஸ் ப்ரெசன்ட் எப்பயுமே வந்து நமக்கு நெட்டு வந்துட்டே இருக்கணும் நீங்கள் டயல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதனால் இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு கனெக்ஷன் இஸ் செக்யூர்டு இதுவும் வந்து ஒரு செக்யூர்டு கனெக்ஷன் ஓகேவா ஏன்னா எந்த டிஎஸ்என்எல் மோடமா அவங்களால மட்டும்தான் அதுலேயே வந்து அவங்களுக்கு ஐபி அட்ரஸ் கரெக்டான ஒரு அட்ரஸ் மாதிரி இருக்கும் அதுக்கு கரெக்டாக அந்த யார் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த இதை அதுக்கு யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பேமெண்ட் வரும் ஓகேவா அந்த மாதிரி ஒரு கரெக்டாக செக்யூர்டாக இருக்கும் அந்த சர்வீஸ் நெக்ஸ்ட்டு இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு டிஸ்டன்ஸ் ஓகேவா ஏன்னா இது டெலிஃபோன் லைனில் டிராவல் ஆகி வரனால நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவான நெட்டு தான் கிடைக்கும் அதுதான் இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது ஏன்னா நம்ம வந்து இப்போ சர்வீஸ் ப்ரொவைடருக்கு பக்கமாகவே இருக்கிறோம் அப்படின்னா சிக்னல் சிக்னல்ஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு ஹை ஸ்பீட் நெட்டு கிடைக்கும் அதே நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போக போக நமக்கு என்ன ஆகுன்னா நமக்கு வந்து ஸ்லோவான ஸ்பீடில் தான் நெட்டு கிடைக்கும் அப்படின்னு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் டெவலப் மோட மோட இதோட கா இதோட எஸ்டாப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்டு எவ்ரி திங் இஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கேபிள் மோடம் இதுதான் broadband cable internet is typically provided by the cable television provider. இது maximum at present எல்லா metropolitan citiesலே வந்திருக்கு some areas of Salemலே இதுக்கு குடுக்காரம் சிருக்காங்க. இதுவுடை இது என்ன பாத்திருக்கு உங்களுக்கு cable television networkலே உங்களுக்கு என்ன ஒரும்னா internet service வந்தரும் வந்தரும். சரியவா. ஸோ இது யார் இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ க சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா சன் நெட்ஒர்க்கே உங்களுக்கு நெட் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஏன்னா சன் சன் நெட்ஒர்க்கே வந்து கேபிளும் கொடுத்துட்றாங்க அந்த கேபிள் நெட்ஒர்க் மூலிமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நெட் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த மாதிரி யார் உங்களுக்கு கேபிள் நெட்ஒர்க் சர்வீஸ் ப்ரொவைடரோ அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் ப்ரொவைடர் த இன்டர்நெட் ஃபார் யூ அப்படின்றது தான் இந்த கேபிள் மோடமோட கான்செப்ட்டு இப்போ இந்த ப்ராசஸ் ஆஃப் கேபிள் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேபிள் மோடம் ப்ரொவைட் இன்டர்நெட் அசஸ் யூஸிங் த சேம் கேபிள் தட ட்ரான்ஸ்மிட் த கேபிள் டெலிவிஷன் ஸோ உங்களுக்கு டிவிக்கு வர கேபிள்லேயே நமக்கு என்ன வரும்னா இன்டர்நெட்டும் வந்துட்டு இருக்கும் அங்கே ஒரு மோடம் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளால் இன்டர்நெட்டை அசஸ் பண்ண முடியும் கேபிள் மோடம் கனெக்ஷன்ஸ் ஆர் ஃபா ஃபாஸ்டர் தென் அண்ட் டிஎஸ்என்எல் கனெக்ஷன் இதோட கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் டூ ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் ஸ்பீடு ஸோ கேபிபிஎஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு எம்பிபிஎஸ் ஸ்பீடு எம்பிபிஎஸ் ஸ்பீடிலேயே ஒரு ஹை ஸ்பீடில் தான் என்னென்னா இந்த கேபிள் மோடம் அப்படின்றது ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேபிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வருது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து பார்த்திங்கன்னா யார் உங்களுக்கு கேபிள் கொடுக்குறாங்களோ அவங்களே தான் உங்களுக்கு இதுலேயும் கேபிள் மாடம் கொடுப்பாங்க ஸோ இது என்ன பண்ணுன்னா கேபிள் மோடமில் வர அனலாக் சிக்னல்ஸை அது என்ன பண்ணணும்னா டிஜிட்டலாக மாற்றி உங்களோட கம்ப்யூட்டர் கொடுக்கும் அதுதான் இங்கே டயக்ராமில் போட்டிருக்காங்க அனதர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி இப்போ யூஸ் ஆகிறதுக்கு போயிட்டுருக்கு ஸோ இந்த கேபிள் மோடமோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் இன்டர்நெட் ஸ்பீடு இதை வந்து ஹை ஸ்பீடு இன்டர்நெட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு டெலிஃபோன் லேண்ட்லைன் கனெக்ஷன் தேவை கிடையாது ஏன்னா நமக்கு கேபிள் நெட்ஒர்க்கில் நமக்கு இன்டர்நெட் சர்வீஸ் வருது அதனால் உங்களுக்கு அது இருக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸுன்ற ஒரு இது கிடையாது ஏன்னா எல்லா கேபிள் வந்து நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் எல்லாேருக்கும் ஒரே ஸ்பீட் ஆஃப் நெட்டு தான் கிடைக்கும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் எந்த ஒரு டயலாக் இப்போ நீங்கள் டயலாக் கனெக்ஷன் எடுத்திங்கன்னா டயல் பண்ணிகிட்டு இருக்கணும் டிஎஸ்எல் எடுத்திங்கன்னா டெலிஃபோனும் இதுக்கும் ஸ்ப்ளிட்டர்லாம் வரணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இது இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கனா காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட செக்யூரிட்டியும் வந்து ஏன்னா எல்லாமே கேபிள் மூலிமா வரனால செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் கன்சர்னில் இருக்குது அதை ஃப்யூச்சரில் ரெக்டிஃபை பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா கேபிள் நெட்ஒர்க்கும் இது வரைக்கும் யாருமே ப்ரொவைட் பண்ணல இட்ஸ் நாட் அவைலபிள் ஃபார் ஆல் சிட்டிஸ் எல்லா இதுக்கும் இன்னமும் வரல அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடய கனெக்ஷன் ஸ்பீடு வந்து நமக்கு டிபெண்ட் ஆன் த யூசர்ஸ் ஓகேவா யூசர்ஸ் அதிகமாக அதிகமாக இதோடய ஸ்பீடு வந்து கம்மியாகும் ஓகேவா இதுதான் இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஸோ இதுதான் வந்து இதோட நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய இந்த டாபிக்கை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம இந்த இந்த மோடம்ல பார்த்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டைப் ஆஃப் மோடம்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் ஒன்று வந்து டெயலப் மோடம் விச் யூஸ் எய்தர் டெலிஃபோன் ஆர் நெட்ஒர்க் இன்டர்நெட் நெட்ஒர்க் ஓகேவா அதுதான் வந்து என்னன்னா ட உங்களுக்கு டயலப் மோடம் அப்படின்னு பேர் டிஎஸ்என்எல் மோடம்னா டெலஃபோன் அஸ் உங்களுக்கு நெட்டு யூஸ் பண்ணுறது தான் என்னென்னா உங்களுக்கு வந்து டிஎஸ்என்எல் மோடம் அப்படின்னு பேர் கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க்கில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து என்னென்னா கேபிள் மோடம் அப்படின்னு பேர் ஸோ இதோட நம்ம இந்த டா இந்த இதை முடிச்சுக்கிறோம் ஸோ நம்ம இங்கே வெல் அஸ் மோடம் பற்றி பார்த்தோம் உங்களுக்கு இந்த இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்குங்கள் குட்